புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூச்சு காற்று ஓட்டத்தை மட்டுமே கவனித்தால் போதும், வேற எந்த தியானமும் யோகாவும் செய்ய வேண்டாம் என்று சில குருநாதர்கள் சொல்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ஒரு கேள்வி. இதுக்கு பேர் ஆனாபானா சதி தியானம்னு பேர், புத்தர் கண்டுபிடிச்சது. மூச்சு காத்து உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வச்சுருங்கிறது. ஆனா அபானா, ஆனான்னா காற்று உள்ளே போகிறது, அபானான்னா காற்று வெளியே போகிறது. இது ரெண்டு ஆனாபானா சதி தியானம் அப்படின்னாங்க. நான் பெரிய கோர்ஸுக்கு போனேன், பெரிய ஃபீஸ் கட்டிட்டு ஒரு நாள் ஆனாபானா சதி தியானம். நானும் போய் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு போய் உள்ளே ஏசி ரூமில் உட்காந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறேன். ஆனான்னா காற்று உள்ளே போகிறது, அபானான்னா காற்று வெளியே போகிறது, சதினா வேடிக்கை பார்க்கறது, ஒரு மணி நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போங்கன்ட்டாங்க. ஆனாபானா சதி தியானம்ங்கிறது மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளிவரதையும் வேடிக்கை பார்க்குற ஒரு பயிற்சி. இது மிகச்சிறந்த பயிற்சி. நான் சொன்னேன் இல்லையா, பத்து நாள் விபாசனா போயிட்டு வாங்கன்னு, அங்கே இதை ஒன்று மட்டும்தான் சொல்லுவாங்க. சும்மா உட்காந்துருக்கீங்கள, மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளிவரதையும் வேடிக்கை பாருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உட்காந்து மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளிவரதையும் ஒரு அரை மணி நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கண்ணை திறந்து பாருங்கள். கண் பளிச்சுன்னு தெரியும், எல்லாமே புரியும். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும், மனசு தன்னைத்தானே அமைதிப்படுத்தி கொள்ளும், புத்தி தெளிவடையும். இந்த ஒரு பயிற்சி போதும், அருமையான பயிற்சி. மூச்சு காத்து உள்ளே போகிறதையும் வெளியிறதையும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்க்குறீங்களோ, நீங்கள் கேட்கலாம் அது மூச்சு காத்து உள்ளே போகிறதையும் வெளியிறதையும் வேடிக்கை பார்த்தா அது எப்படி எல்லாமே சரியாக போகும்னா, இங்கே பாருங்கள் சிம்பிளாக சொல்லிட்டா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு கால் மணி நேரம் உட்காந்து மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியிறதையும் வேடிக்கை பாருங்கள். அந்த காமன் நேரத்தில் மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியிறதையும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே ஞாபகத்துக்கு வராது, வந்தால் வேடிக்கை பார்க்க முடியாது. அதாவது புத்தியையும் மனதையும் உடம்பையும் ஒன்று சேர்த்துறது தான் இந்த மூச்சு காற்றை வேடிக்கை பார்க்கறது. மூச்சு காற்றை வேடிக்கை பார்க்கும் பொழுது இந்த மனசு உடம்பு புத்தி ஒன்று சேர்ந்துடும், அதில் குழப்பம் டென்ஷன் பயமெல்லாம் இருக்காது, தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிச்சிடும். மனசும் குணப்படுத்தும், புத்தியும் குணப்படுத்தும், உடம்பும் தன்னைத்தானே குணப்படுத்தும். அதுக்கு அருமையான பயிற்சி ஆனாபானா சதி தியானம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.